നമസ്കാരം ശ്രീ ശിവഗാമ സുന്ദരി ഉടനായ ശ്രീ തിരുകാമേശ്വരർ ശ്രീ ഐശ്വര്യ മഹാലക്ഷ്മി തിരുക്കോയിൽ വെല്ലൂർ ഇതാ നമുക്ക് ഇനിക്ക് ഭക്തി യോഗാല പാക്ക പോറോം വാങ്ങ പാക്കலாம் தல வரலாறு அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமான் புன்னி நதி பாயும் சோழவள நாட்டில் காவிரியின் வடகரையில் வில்வாரண்ய க்ஷேத்திரம் எனும் வெள்ளூர் கிராமத்தில் சிவகாம சுந்தரி அம்பிகா உடனுரை திருக்காமேஸ்வரர் என்னும் பெயரில் கோயில் கொண்டுள்ளார். வேறெங்கும் காணாத வகையில் வில்வமர நிழலில் ஐஸ்வர்ய மகுடத்திலும் கோயிலின் குபேர பாகத்தில் தவம் செய்யும் கோலத்தில் அலைமகளாம் ஐஸ்வர்ய மகாலட்சுமி அற்புத திருக்கோலத்தில் வீற்றிருக்கின்றார். அமைவிடம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறி மாவட்டம் திருச்சி சேலம் நெடுஞ்சாலையில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து மேற்கே 32 கிலோமீட்டர் தொலைவிலும் முசிறிக்கு கிழக்கே 6 கிலோமீட்டர் தொலைவிலும் வெள்ளூர் என்னும் கிராமத்தில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. காமேக்ஷ பெருமானை வழிபட்டு பேறு பெற்றவர்களின் வரலாறு. மகாலட்சுமியை வில்வமரமாக தோன்றி சிவலிங்க திருமேனியில் வில்வமலை பொழிந்து வழிபாட்டின் பயனாக இறைவன் மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்ய மகுடத்தை கொடுத்த தலம். மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்ய மகுடத்தை அருளியதால் இத்தலத்தில் இறைவனுக்கு ஐஸ்வரேஸ்வரர், வில்வாரண்ய ஈஸ்வரர், லக்ஷ்மி புரீஸ்வரர், ஸ்ரீவத்ஸல நக்ரஹர் என்றெல்லாம் பெயர் பெற்று விளங்குகின்றார். மகாலட்சுமி ஐஸ்வர்யத்திற்கு அதிபதியான தலம். அதுபோல சுக்கிரன் மற்றும் குபேரன் சிவபெருமானை வழிபட்டு சுக்கிரன் போகத்திற்கு அதிபதியாகவும் குபேரன் தனாதிபதியாகவும் ஆனது இத்தலத்தில் தான் என்பது ஓலை சுவடிகளால் காணப்படுவது சிறப்பானதாகும். மகாவிஷ்ணுவிற்கும் மகாலட்சுமிக்கும் இடையே ஏற்பட்ட ஊடலை தீர்த்து மகாலட்சுமியை ஸ்ரீ வத்சலமுத்திரையுடன் கூடிய சாலிகிராமமாக செய்து மகாவிஷ்ணுவின் ஹிருதயத்தில் மகாலட்சுமி ஸ்தாபனம் செய்த தலம். மன்மதன் தான் இழந்த உடலை இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டு தேஜோரூபத்தை பெற்ற தலம். முசுகுந்த சக்கரவர்த்தி அவதரித்த தலம். வசிஷ்ட ரிஷி முசுகுந்தனுக்கு பிரணவம் உபதேசித்த செய்த இடம். முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வலன் என்னும் அசுரனை வெல்லும் ஆற்றலை கொடுத்து தலமாகவே இவ்வூர் வெள்ளூர் என பெயர் பெற்றது. இராவணனுக்கு திருமோக்ஷ பெருமான் மீண்டும் உடல் வலிமை கொடுத்து ஈஸ்வர பட்டம் சூட்டிய தலம். சுக்கிரன் இத்தலத்தில் ஈசனை வழிபட்டு போகத்திற்கு அதிபதியான தலம். குபேரன் சிவபெருமானை இத்தலத்தில் வழிபட்டு தனாதிபதியான தலம். மகாலட்சுமி, குபேரன், சுக்கிரன், ஆதிசேஷன், சூரியன், முசுகுந்தன், இராவணன் மற்றும் 30 கோடி தேவர்களும் நித்தமும் ஆகாச மார்க்கமாக வந்து திருக்கமேஸ்வரரை வழிபடுகிறார்கள். மன்மதனுடைய காமபானம் இல்லாததால் பிரபஞ்சத்தில் ஓர் அணு கூட சிருஷ்டிக்கப்படவில்லை. எனவே காமபானத்தை இனி செயல்படுத்து என ஈசன் மன்மதனுக்கு கட்டளையிடுகின்றார். மன்மதன் காமபானத்தை செயல்படுத்தும் முன் பைரவரை வணங்கி அவர் கூறும் வகையில் அனைத்து உயிர்களிடத்திலும் காமபானத்தை செயல்படுத்தினார். ஆதலால் இத்திருத்தலத்தில் கால பைரவர் மற்றும் ஞான பைரவர் சந்நிதிகள் சிறப்பாக அமைந்துள்ளன. 1000 எனும் நூலில் திருக்காமேஸ்வரர் திருச்சந்நிதியில் போகர் சிவபோக சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து அதில் அமர்ந்து தவம் செய்ததாகவும் சித்தர்கள் அனைவரும் இங்கு சென்று தவம் செய்ததாலும் சித்திக்காத காரியம் திருக்காமேஸ்வரர் சந்நிதியில் அமர்ந்து தவம் செய்தால் சித்தியாகும் என்பதால் போகர், பாம்பாட்டி சித்தர், புலிப்பாணி ஆகியோர் தலைமையில் கோயிலை சூழ்ந்து சித்தர்கள் குழுமமே தவம் செய்வதாகவும் வெள்ளூர் திருக்காமேஸ்வரர் பெருமானிடம் போகர் சிவபோக சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்த பின்னரே பழனியில் நவபாஷான ஞான தண்டாயுத பாணி விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ததாக போகர் 7000 குறிப்பிடத்தப்பது. இன்னும் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் முன் மகா மண்டபத்தில் போகர் பிரதிஷ்டை செய்த சிவபோக சக்கரத்தை தரிசனம் செய்யலாம். ஆலயத்திற்கு சென்ற எங்கள் மாணவர்களுடன் தேவார பாடல்களை பாடி கண் குளிர திருக்காமேஸ்வரரை தரிசனம் செய்தோம். பஸ்கார பட்டி, யானை பட்டி, தரணி பட்டி. ஸோ அவர் இங்கிருந்து
கோயிலுக்கு போவார். அவரோட மகுடத்தையும் வாரவாசன மாதிரி ஒவ்வொரு தடவை வச்சு வச்சு எடுத்துட்டு போவார். இஸ் நாட் தட் ஈஸி பர்சன் டு வின். அவர் வந்து பெரிய சோழ நாட்டிலேயே வந்து பெரிய அரசர், முற்கால சோழர்கள் இருக்கிறவர். ஸோ அவரோட படைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், யாராலையுமே வெல்ல முடியும். ஸோ அவரை ஜெயிக்கணும்னா இந்திரன் வந்து கூட்டிட்டு, இந்திரனே வந்து அவருக்கு ஹெல்ப் கேட்பார் வின் பண்ணதுக்காக, அசுரர்கள் கூட சண்டை போடுறது. ஸோ அதுதான் வந்து இவர் ஆஸ்க் என்ன வேணும் பதிலாக ஜெயிச்சு கொடுத்துட்டீங்க என்ன வேணும்னு கேட்கும்போது நீ லாஸ்ட் ரெண்டு வரையும் கேட்போம். ஒன்று வந்து நான் தூங்கணும், ரொம்ப டயர்டாக சந்திச்சிருக்கேன். அப்போ வந்து இவர் தூங்க கொடுத்துருவேன். ஸோ இவர் ஸ்லீப்பர் ஒரு மனித பிறவி எடுத்து ஒரு முறையாவது திருக்காமேஸ்வர பெருமானை கண்குளிர தரிசனம் செய்தால் எவ்வித துன்பம் இன்றி சந்தோஷமான ஐஸ்வர்யம் நிறைந்து பெருவாழ்வு கிடைக்கும் என்பது திண்ணம். திருச்சிற்றம்பலம்.